பாருங்க இன்னைக்கு நம்ம ராகி கூழ் எப்படி வரகரிசி போட்டு செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் நான் இந்த ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து தண்ணி ஊத்தி காலையிலேயே கலக்கி வச்சிட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி கலக்கி வெச்சதுல நல்லா புளிச்சி வந்திருக்கு இந்த புளிச்சி வந்ததுல நல்ல பாக்டீரியா எல்லாம் வரும் நமக்கு இதுதான் குளிர்ச்சியும் உடம்புக்கு நல்லதையும் செய்யுது அதனால நான் நல்லா புளிக்க வச்சு வச்சிருக்கேன் இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு இப்போ நான் இத எடுத்துக்கிட்டேன் இந்த தண்ணி நீங்க எவ்வளவு வேணாலும் ஊத்திக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தா போதுமானதா இருக்கும் தெரியாம ஊத்துனாலும் பரவாயில்ல அது நம்ம வேக வைக்கும்போது அது கொஞ்சம் சுண்ட வெச்சுக்கலாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல ஒரு கப் அளவுக்கு சின்ன கப் அளவுக்கு நான் என்ன பண்றேன்னா வரகரிசி எடுத்துக்கிறேன் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாருங்க இந்த ஒரு கப் அளவுக்கு வரகரிசி போட்டுர்க்கேன் இதல தண்ணி இந்த கப்ல ஒரு 4 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க 4 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கேன் இப்போ இந்த வரகரிசி நல்லா வேகற வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம அடுப்புல போட்டு கலரி விட்டுறலாம் இது வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாவு ஊத்தி நம்ம கூழ் செய்ய போறோம் பாப்போம் கொஞ்ச நேரம் பாப்போம் இது நல்லா வேகட்டும் பாருங்க இந்த வரகரிசி வெந்திருக்கு இது வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நீர் தண்ணி வந்து தெரியும் அதல நம்ம இப்போ இந்த மாவை ஊத்தி கலர போறோம் நல்லா புளிச்சிருக்கும் காலையிலே வெச்சனால இத நான் வந்து இத ஊத்தி பாருங்க அது உடனே கலரணும் ஏன்னா கட்டி கட்டியா புளிச்சுக்கும் ஒரு கனமான பாத்திரத்துல செஞ்சீங்க அப்படினு சொன்னா அந்த சூடுலயும் நல்லா அந்த ராகி வந்து வெந்துரும் நான் கொஞ்சம் அதிகமாவே வந்து அரகரிசி போட்டுர்க்கேன் ஏனா கூழ் ரொம்ப பசிக்கும் கொஞ்ச நேரத்துல வயிறு நரம்பன மாதிரி இருந்தாலும் உடனே பசிக்க ஆரம்பிச்சிடுது அதனால இத நான் கொஞ்சம் அதிகமாவே அரகரிசி போடுவேன் நீங்க உங்களுக்கு வேணும் தண்ணி கூழ் மட்டும் தான் வேணும் அப்படிங்கும் போது கொஞ்சமா கூட வரகரிசி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதுல ஒரு ஆடை மாதிரி படி ஆரம்பிக்கும் அதுதான் உங்களுக்கு வந்து பதம் அப்போ கூழ் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்ப நிறுத்திட்டு அடுத்த நாள் நம்ம இதுல வெங்காயம் தயிர் இதெல்லாம் போட்டு கரைச்சு குடிக்கலாம் இது நாளைக்கு நான் மறுபடியும் எப்படி சாப்பிடுறதுன்றதும் காட்டுறேன் பாருங்க இப்பவே ஆட படி ஆரம்பிக்குது பாருங்க இப்ப கூழ் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியதா பாருங்க இப்ப நம்ம கலரும் போதே இந்த மாதிரி வரும் ஆட ஆடையா வரும் அந்த பதத்துல நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது செய்யும் போது சிம்லயே வச்சு செய்யுங்க இது வண்ணா நமக்கு ஆட ஆடையா தனித்தனியா தெரியும் உங்களுக்கு செய்யும் போதே தெரியும் அந்த வாசனையும் அந்த ஆட பொடியது பால்ல எப்படி ஆட பொடியுமோ அது மாதிரி பொடியும் வரகரிசி வந்து கம்மியா வேணும் அப்படின்னா கம்மியாவும் போட்டுக்கலாம் கொஞ்சம் அதிகமா போட்டோம் சொன்னா நமக்கு பசி தாங்கும் அதனால நான் வந்து எப்பவும் கொஞ்சம் அதிகமா தான் போடுறேன் நீங்க இதை செய்து பாருங்க இது நேத்து நம்ம செய்து வச்சோம் மேல அதிகமா ஆட இருந்ததுன்னு சொன்னா அதை எடுத்துருங்க இது ஓரளவுக்கு இருக்கு அதனால பிரச்சனை இல்லை இப்ப நம்ம எப்படி கூழ் கரைக்கிறதுன்னு பாத்துக்கலாம் கூழ் கரைச்சி நம்ம சாப்பிட வேண்டியது இவ்வளவு எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு தண்ணி எவ்வளவு வேணுமோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம குடிக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி கரைச்சிட்டு எடுத்துக்கலாம் கெட்டி இல்லாம உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் இதுல நம்ம தயிர் வேணும்னு சொன்னா தயிர் போட்டுக்கலாம் புளிப்பு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம் இதை நீங்க குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு இதே போதும் அப்படின்னு நினைச்சா அப்படியே சாப்பிடலாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி தூளை ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம் உங்க வில்லிங்
உங்களுக்கு தேவைப்பட்ட மட்டும் சேர்த்துக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் போட்டாச்சு. இப்போ நான் இந்த கூழுக்கு கூழ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் வத்தல், இந்த மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். நான் சுண்டக்காய் வத்தல் வறுத்து வச்சுருக்கேன். மாங்காய், கார மாங்காய், ஊறுகாய் எது வேணாலும் தொட்டு சாப்பிட்டோம் சொன்னால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கூழ் ரெடி.